ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவானது நடந்துட்டு இருக்கு. இப்போ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவோட சேர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுக்குழு கூட்டமும் நடந்திருக்கு. இதில் நிறைய தொண்டர்கள் கலந்துருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் பேசும்போதும் காவல்துறையை மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்த நிறைய அமைச்சர்களையும் வருத்தெடுத்துட்டாங்க. இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கர்நாடக மாநில பொறுப்பாளர் புகழேந்தி வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நாளுக்கு நாள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு செல்வாக்கு உயர்ந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்து அதிமுகவினர் ரொம்ப பொறாமப்படுறாங்க. அதனாலதான் தினகரன் கட்சிக்கு இடையூறு செய்யற மாதிரி நிறைய பிரச்சனைகளையும் உண்டாக்கிட்டு இருக்காங்க. இனியில வரக்கூடிய இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரனோட இன்ஷியலுக்கு ஒரு புது விளக்கத்தையும் புகழேந்தே கொடுத்திருக்காங்க. டி அப்படிங்கறது வந்து திருப்பரங்குன்றம், இன்னொரு டி அப்படிங்கறது திருவாரூர், வி அப்படிங்கறது வெற்றி. நாங்க பேர்லயே வந்து ரிசல்ட்டை வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து புகழேந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து பேச வந்து தங்க தமிழ்ச்செல்வன் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, 18 தொகுதிகளிலும் 1.5 வருஷமா எம்எல்ஏ இல்லாம மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க. அதுக்காண்டியாச்சும் உயர் நீதிமன்றமானது இந்த 18 எம்எல்ஏக்களோட வழக்குக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் வந்து எப்படி ஆர்கே நகர் இடைத்தேர்தல தனியாள நின்று வெற்றி பெற்றாங்களோ, அதே மாதிரி இனிமே வரக்கூடிய இடைத்தேர்தலையும் சரி தேர்தலையும் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் மக்கள் வந்து அதிக ஆதரவும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.